ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஏ சவுண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏல வந்து நான்கு வகையான சவுண்ட்ஸ் இருக்குது, அதில் ரெண்டு வகையான சவுண்ட் பார்த்துருக்கோம். அடுத்து ஈயோட சவுண்டு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஐயோட சவுண்டு. ஐயோட சவுண்டு என்னென்னா ஈ. ஓகே மாணவர்களே, இங்கி த மவுஸ் இஸ் மை பென், ஸ்பீ ஷீ ஸ்பில் த இங்க் அண்ட் காட் வென் ஷீ ஸ்பில் த இங்க் All over the dust, inky is wet. அந்த பாட்டு நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, என்கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த தமிழ் படிக்கிற மாதிரி இங்கிலீஷை படிக்கலாம். மாணவர்களே, இங்கிலீஷ் வந்து தமிழில் எப்படி பாயிட்டாயும் பட்டம் காடாயில் கடல் அது மாதிரி நம்ம இங்கிலீஷில் படிக்கிறது தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஃபோனட்டிக்ஸ்னால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஃபோனட்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அதோட உச்சரிப்பு முறையில் படிக்கிறது. எழுத்து வடிவில் படிக்காமல் உச்சரிப்பு முறையில் நம்ம கற்றுக்குறோம். இந்த சீரியஸை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த சீரியஸில் இங்கிலீஷை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு கற்றுருவேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய அந்த சாங் வீடியோ கேளுங்க, ப்ளஸ் இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் வீடியோ பாருங்கள். இன்னும் நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குது. டெய்லி நான் அந்த ஃபோனடிக் லெசன்ஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எயித்து படிக்கலாம், பட் ஆனால் இதை நீங்கள் இப்போ கம்பல்சரி படிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ்ன்றது ஈஸியாகும். இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப இங்கிலீஷை வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி வாங்க, ரொம்ப பேசிட்டோம், பாடத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குற வேர்டு, இந்த வேர்டு பாருங்கள். இது பேர் என்ன நமக்கு தெரியும். இது பேர் பின்னு, இது பேர் என்ன கிட்டு, இது பேர் வந்து பிக்காக இருக்கிறான் இவன், சும்மா விளையாடுறவன், இது பேர் ஃபிக்கு. இது பாருங்கள் பியோட சவுண்டு. இன் பின் கேவோட சவுண்டு உங்களுக்கு தெரியும். இக்கு இக்கு இட் கிட் ப இக் பிக்கு இக் ஃபிக்கு. என்ன மாணவர்களே, இது உங்களுக்கு கஷ்டங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபோனடிக்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்கிலீஷ்ன்றது உங்களுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அப்படியே அழகாக நீங்கள் தமிழ் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெக்காபுலரி ஸ்கில்லை ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஓகேங்களா? ப இ இல் ரெண்டு எல் வந்து இல் பில் இ இல் ஹெல் வ் இ இக் விக் இன் வின். அடுத்து பாருங்க ப் இக் பிக் ஸ் இட் சிட்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது உங்கள் ஸ்கூலில், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்டில் 1 to 5th இந்த கார்ட்ஸை சொல்லித்தராங்க. ஓகேவா மாணவர்களே? இப்போ நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, இது ஒரு ஸ்டாண்டர்டான கவர்மெண்ட் ரெடி பண்ண மெட்டீரியலு. ஓகேங்களா? இதில் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டால் குழந்தைங்களால் ஈஸியாக படிக்க முடியும். அதனால தான் நான் இதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்லபடியாக இங்கிலீஷில் இங்கிலீஷை படிக்க முடியும். ஓகேங்களா? வாங்க படிக்கலாம். இப் இ இன் பின் ஃப் இ இன் ஃபின் ஃப் இ இக்ஸ் ஃபிக்ஸ் இட் இ இக் டிக் இட் இ இப் டிப்பு இ இப் ஹிப் ஹா இ இட் ஹிட் இக்கு இ இட் கிட்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஹா இ இட் ஹிட் இப்பு இ இப் இப் இர் இ இட் ரெட் இர் இ இப் ரிப் இப்பு இ இட் பிட் ஃப் இ இட் ஃபிட் ட் இ இட் டிட் இஃப் இ இப் ஃபிப் ஹா ஹி இம் ஹிம் ஹா ஹி இஸ் ஹிஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் இக் இ இன் கின் வ் இ இட் விட் இஃப் இ இல் ஃபில் ஹா ஹி ஸ் இ ஹிஸ் இ இன் இன் இ இட்
இட் ஐடி இட்டு சொல்லாதீங்க, இ இட் இட் ஐஎன் இன் சொல்லாதீங்க, இ இன் இன் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம பார்க்குறது ட்ர இ இல் ட்ரில், ஃப்ர இ இல் ஃப்ரில், இக் இ இல் கில், இக் இ இஸ் கிஸ், இம் இ இல் மில், இம் இ இஸ் மிஸ், இட்டு இ இல் டில், இப்பு இ இல் பில். நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்த்திங்கன்னா ஐக்கு இன்னொரு சவுண்டு இருக்குது, ஐக்கு இன்னொரு சவுண்டு இருக்குது, அதோட சவுண்ட் ஐ தான். ஏன்னா நான் உங்களுக்கு இதில் ஏலே சொல்லி கொடுத்துருக்கேன், ஏ பக்கத்தில் ஒரு கான்சனன்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வவல் வந்துச்சுன்னா நம்ம இது என்ன சொல்லுவோம், ஏனே சொல்லுவோம். அதே மாதிரி ஐயோட ஐக்கும் அதே சேம் கான்செப்ட் தான் பாருங்கள், ஐ பக்கத்தில் ஒரு கான்சனன்ட் நடுவில் வந்து நடுவில் ஈ வந்துச்சுன்னா அடுத்து அந்த ஐயை வந்து ஐனே தான் சொல்லுவோம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை தெரியப்படுத்துங்க. யாரெல்லாம் இங்கிலீஷ் படிக்க கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து இங்கிலீஷை பார்த்து பயப்பட மாட்டாங்க, இங்கிலீஷ்ன்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா மாணவர்களே, இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க, பட் நம்ம அதுக்காக செய்ய வேண்டியது கொஞ்சம் பயிற்சி பண்ணால் போதும். தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.